வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 29th September 2008 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் நிகழ்வு பார்ப்போம். தமிழக அரசானது நவம்பர் 1 முதல் தனது கருவூல நடவடிக்கையை முற்றிலுமாக ஆன்லைனில் கையாள முடிவு செய்துள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருவூலம் கருவூலம்னு சொல்லக்கூடிய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து இப்போ ஆன்லைனில் எல்லாமே சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்கிரேட்டட் ஃபினான்ஷியல் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது இது புதுசாக ஒரு நடவடிக்கை கொண்டு வர போகிறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்திய நிகழ்வில் அசாம் மாநில அரசானது தனது மாநில தூதராக இளம் ஓட்ட பந்தய வீராங்கனையான ஹேமா தாஸை நியமித்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது அசாம் மாநிலத்துடைய பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லக்கூடிய தூதர் அதாவது மாநில தூதராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ விளையாட்டு வீராங்கனையான ஹேமா தாஸ் வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த ஹேமா தாஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜூனியர் அதாவது உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருந்தாங்க. அதை போல் இவங்க ஏஷியன் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தாங்க. அதை போல் இவங்களுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது அர்ஜுனா அவார்டும் பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இப்போ ஒடிசா மாநிலம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன நேம் பார்த்திங்கன்னா ஜார்சகுடா ஏர்போர்ட்ன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா வீர சுரேந்திர சாய் அப்படின்ற பேரை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீர சுரேந்திர சாய் யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர். இவர் வந்து ஒரு பட்டப்பேரை சொல்கிறாங்க, இவர் என்ன சன் ஆஃப் சாயில் அப்படின்ற ஒரு பட்டப்பேர் வச்சு சொல்லி கூடுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் புவனேஸ்வரில் சர்வதேச விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா பிஜு பட்நாயக் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மாற்றியிருந்தாங்க. அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து இப்போ புதுசாக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய மருத்துவ கவுன்சிலை வந்து இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆணையத்தை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆணையம் பார்த்திங்கன்னா தேசிய மருத்துவ ஆணையத்தை பார்த்திங்கன்னா புதுசாக உருவாக்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து உருவாக்க போகிறது சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்காக சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பில்லும் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பில்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில். அந்த பில்லையும் பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போது அவசர நிலையில் பார்த்திங்கன்னா இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லை வந்து இப்போது ரீசெண்டாக வந்து மத்திய அரசாங்கம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உலக நிகழ்வில் கல்வி மற்றும் சுகாதார பணிகளின் முதலீட்டை செய்வதை அடிப்படையாக கொண்ட தி லான்செட் என்ற பத்திரிகை வெளியிடப்பட்ட மனித மூலதன மதிப்பீடு அதாவது ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் பட்டியலை இந்தியாவானது உலகில் 158வது இடத்தில் உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதவள குறியீட்டெண் அதாவது மனிதவள குறியீட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 158வது இடத்துல இருக்குது. இந்த பட்டியலில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா ஃபின்லாண்ட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 27th பிளேஸில் இருக்காங்க. அப்புறம் சைனா வந்து பார்த்திங்கன்னா 44th பிளேஸில் இருக்காங்க. அடுத்தது இப்போது சைனாவுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தலைமை தூதரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் யார் பார்த்திங்கன்னா விக்ரம மிஸ்ரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தலைமை தூதரை வந்து சைனாவுக்கு நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கௌதம பாம்பேலின் பதவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிய நிலைமையில் இப்போ இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் மிஸ்ரே வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் நாட்டில் இந்திய தூதராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொறுப்பேற்றிருக்காரு. தலைமை இந்திய தூதராக பொறுப்பேற்றிருந்திருக்காரு. அடுத்தது விளையாட்டு நிகழ்வில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் 58வது தேசிய ஓப்பன் தடகள சாம்பியன்ஷிப் அதாவது நேஷனல் ஓப்பன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 100 மீட்டர் தடை ஓட்டப்பந்தயத்தில் ஹடல்ஸ் அதாவது ஹடல்ஸ் சொல்லக்கூடிய தடை ஓட்டத்தில் தமிழக வீராங்கனையான சி கனிமொழி என்பது தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அதாவது பார்த்திங்கன்னா ஹடல்ஸ் போட்டியில் தமிழக வீராங்கனை வந்து பார்த்திங்கன்னா சி கனிமொழி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதெல்லாம் நேஷனல் ஓப்பன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அழைப்பு மூலம் கலந்து கொண்ட ஜப்பான் வீராங்கனையான மோரோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கு பதக்கத்தையும் அப்புறம் தமிழக வீராங்கனையான ஆர் நித்யா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெங்கல பதக்கத்தையும் வென்றிருந்தாங்க. அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் நாசாவின் வெளிக்கோள்களை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளான TESS அதாவது டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் பூமியை போன்று 2 வெளிக்கோள்களை அதாவது சூப்பர் எர்த் மற்றும் ஹார்ட் எர்த் ஆகியவற்றை கண்டறிந்துள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நாசா வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் வந்து TESS அதாவது டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட். இந்த சேட்டலைட்டை பார்த்திங்கன்னா இப்போது 2 வந்து பூமி போல் இருக்கிற ஒரு கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அது என்ன கிரகம் பார்த்திங்கன்னா சூப்பர் எர்த் அப்புறம் ஹார்ட் எர்த் அப்படின்றது 2 கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த சூப்பர் எர்த் பார்த்திங்கன்னா என்ன பேர் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா பைமென்சி அப்படின்ற பார்த்திங்கன்னா இது பேர் வச்சுருக்காங்க சூப்பர் எர்த்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 60 ஒளியாண்டுகள் தொலைவில் தான் சொல்லுவாங்க. 60 லைட் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லுவாங்க. 60 லைட் இயர்ஸ் ஒளியாண்டு வந்து பார்த்திங்கன்னா
தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து சூரியனை சுற்றும் காலம் வந்து பார்த்திங்கன்னா 63 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் எர்த் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹார்ட் எர்த் பேர் என்ன வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா HSS 38 44 B அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 49 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 49 light years distance அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் இயர் டிஸ்டன்ஸோடைய 49 ஒளியாண்டு தொலைவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது சூரியன் சுற்றும் காலம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த TESS இந்த பிளானட் இந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அனுப்பிச்சாங்கன்னா April 2018 வந்து பார்த்திங்கன்னா இந்த சேட்டலைட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நாசா மூலமா இந்த சேட்டலைட்டை அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்தது முக்கிய தினங்களில் உலக ரேபிஸ் தினம், அதாவது வேர்ல்டு ரேபிஸ் டே வந்து பார்த்திங்கன்னா September 28. இது வந்து பார்த்திங்கன்னா ரேபிஸ் வைரஸுக்கு 1885 முதல் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயிஸ் பாஸ்டர் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தார். இவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவரது நினைவு தினமான உலக ரேபிஸ் நோயாக கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரேபிஸ் நோயை கண்டுபிடிச்சார். அது கண்டுபிடிச்சது அது மருந்து அவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரேபிஸ் டே வந்து அவருடைய பர்த்டே வந்து கொண்டாடிட்டு வரோம். அதுபோல் 2030 ஆம் ஆண்டுக்குள் ரேபிஸ் வைரஸ் உயிர்ப்பு இருக்கக்கூடாது என உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030 இந்த ரேபிஸ் வைரஸ் இருக்கக்கூடாது, அதாவது அது மூலிமா உயிரிழப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. எப்போ பார்த்திங்கன்னா 2030. இதுபோல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வேணால் எங்கள் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.